கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர்கள் மிகவும் பயந்தவர்களாக என்ன நடக்குமோ என்று சொல்லி அஞ்சி நடங்கி ஒரு மேல்மாடி அறையிலே அங்கே கதவு ஜன்னல் எல்லாவற்றையும் அடைத்துக் கொண்டு பயந்து ஒளிந்து கொண்டிருந்தார்கள். வாக்களித்த வல்லமையாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு நான் அனுப்புவேன், உன்னதத்திலிருந்து வரும் அந்த வல்லமையால் நீங்கள் ஆட்கொள்ளப்படும் வரை இங்கே தங்கி இருந்து செபியுங்கள் என்று ஆண்டவர் சொன்னபடி அவர்கள் விழித்திருந்து உபவாசித்து காத்திருந்து செபித்தார்கள். 50வது நாளிலே ஆண்டவர் உயிர்த்து 50வது நாளிலே விண்ணேற்பு அடைந்த 10வது நாளிலே பரிசுத்த மாதாவோடு கூட 120 நபர்கள் கூடியிருந்த மேல்மாடி அறையிலே பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக ஊற்றப்பட்டார். அந்த கலிலேயர்கள், அந்த மீனவர்கள், அந்த படிப்பறிவில்லாத அந்த அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்ற மாத்திரத்திலே பயம் எல்லாம் தெளிந்து மிகவும் துணிச்சலோடும் வல்லமையோடும் கூட கடந்து சென்று கதவுகளை எல்லாவற்றையும் திறந்து கொண்டு போய் ஊரினுடைய நடுப்பகுதியிலே நின்று உரத்த சத்தமிட்டு இயேசுதான் ஆண்டவர் என்றும், இயேசு ஜீவிக்கிறார் என்றும், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்றும், இயேசு ஒருவரே கடவுளின் மகன் என்றும் விசுவாச அறிக்கை செய்தார்கள். அப்படிப்பட்ட வல்லமையை, அப்படிப்பட்ட துணிச்சலை, அப்படிப்பட்ட சக்தியை பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் அவர்களுக்கு கொடுத்தது. பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய இளமையின் நாட்களிலே நீங்க வல்லமை உள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் ஜீவிக்கணும்னு சொன்னா, வெற்றி உள்ள ஒரு உலக வாழ்க்கையை வாழணும்னு சொன்னா, உங்களுக்கு பரிசுத்தாவியானவர் நிச்சயம் நிச்சயம் தேவை. பயந்து ஒளிந்து கொண்டிருந்த அந்த மீனவர்களை, படிப்பறிவு இல்லாதவங்களை எடுத்து ஆண்டவர் அந்த உலகத்தின் முகத்தை மாற்றினார் என்றால் உங்கள் ஒவ்வொருவரையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கின்றார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்று ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே இன்று என் மீது இறங்கி வாரும் என்று சொல்லி இப்ப உருக்கத்தோடு நம்ம பாடி ஜெபிக்க போறோம். நீங்க எவ்வளவு உருக்கத்தோட பாடி, எவ்வளவு ஆர்வத்தோடையும் தாகத்தோடையும் பரிசுத்த ஆவியை கேட்கிறீங்களோ, உங்க மேல இப்ப ஊற்றப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் மழை போல் ஊற்றப்படுகின்ற தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் பனி போல் பொய்யப்படுகின்ற தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் அக்கினி போல் உங்களை சுடர்விட்டு பிரகாசிக்க செய்கின்ற தெய்வம், பரிசுத்த ஆவியானவர் உங்களை வலுவூட்டுகின்ற அபிஷேக எண்ணெயாக இருக்கின்றார். அந்த நல்ல பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்திலே வரவேற்று கண்களை மூடி கரங்களை எல்லாம் நெஞ்சுக்கு குறுக்காக அணைத்து பிடித்தோ அல்லது தலைக்கு மேலாக வைத்தோ என்னை அபிஷேகியம் என்று சொல்லி உருக்கத்தோட செவியுங்க, உருக்கத்தோட செவியுங்க. ஒரு சிறுவன் தாவீதனில் அபிஷேகம் பண்ணினீரே, ஒரு சிறுவன் சாமுவேலை நீர் அபிஷேகம் பண்ணினீரே, ஒரு சிறுவன் எரேமியாவை நீர் அபிஷேகம் பண்ணி வல்லமை உள்ள ஒரு இறைவாக்கினராக எடுத்து பயன்படுத்திய தெய்வமே, என்னையும் அபிஷேகியம், என்னையும் ஆற்றல் படுத்தும், என்னையும் எடுத்து இந்த நாளிலே உபயோகியம் என்று சொல்லி என்னை நிரப்பும். வாய்விட்டு எல்லோரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், என் மீது இறங்கும். வாய்விட்டு செஞ்சுவீங்க, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பும், பரிசுத்த ஆவியானவரே என் மீது இறங்கும், பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அபிஷேகம் தாரும், பரிசுத்த ஆவியானவரே என்னை வல்லமைப்படுத்தும், பரிசுத்த ஆவியானவரே என்னை சாட்சியாக எழுப்பி நிற்க செய்யும், பரிசுத்த ஆவியானவரே இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிட கற்றுக்கொடும், பரிசுத்த ஆவியானவரே இறங்கி வாரும் ஐயா, என்னை நிரப்பும், என்னை நிரப்பும், என்னை நிரப்பும். பரிசுத்தாவின் கண்களை மூடி உருக்கத்தோடு கூட உங்க கரங்களை நெஞ்சுக்கு குறுக்காக அணைத்து பிடித்து பக்தியோடு கூட பாடுங்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு பாடுறீங்களோ ஜெபிக்கிறீங்களோ, உங்க மேல ஆவியானவர் நிச்சய நிச்சயமாக இந்த நேரத்தில் இறங்குகிறார். இப்படி உங்க கண்களை மூடி, அகக்கண்கள் திறக்கப்பட, உங்க மீது இறங்குற பரிசுத்தாவினரை சொந்தமாக்கி கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி, பணிபோலவையும் பரிசுத்தமே என்று பாடி ஜெபிப்போம். பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே, ஆவியே மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் மழையான
Yeah.
அன்பின் ஜானை ஆசீர்வதியும் அரவணையும் ஆசீர்வதியும் அரவணையும் ஆன்மீக தீபமே அல்லேலூயா ஆன்மீக தீபமே பனி போல பெய்யும் பரிசுத்தமே மழையாக பொழியும் ஆவியே நேரம் வரைக்கும் நம்ம அபிஷேகத்தில் ஆட்டிய ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியோடுமை துதிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. அருமையான நேரத்திற்காக, முதருள் பொழிவுக்காக, முது பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்திற்காக கூடான கூடி நன்றி சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் இந்த நாளிலே ஒரு புது மனுஷனாக மனுஷியாக மாற்றியிருக்கின்றீரே. கூடான கூடி ஸ்தோத்திரமையா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தால் அவன் புதிய படைப்பாகிறான் என்று சொன்னீரே. உமக்குள்ளே வாழ்ந்து ஒரு புதிய படைப்பாக ஜீவிக்கின்ற வரத்தை எனக்கு தாரும். ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு பிள்ளையாக எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை என்று சொல்லி ஆவியானவர் கொடுக்கின்ற எல்லா விதமான விடுதலைகளையும் நான் அனுபவிக்கவும், உமக்காக எழுந்து பிரகாசிக்கவும், இயேசுவே ஆண்டவர் என்ற அந்த ஆவியின் வல்லமையினாலே சான்று பகிர்ந்து ஒரு ஜீவித்தை எனக்கு கொடுக்கும்படியாக செபிக்கிறேன். இயேசுவே, இந்த நேரம் மட்டும் எங்களை வழிநடத்தினீரே, முக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்பி பயன்படுத்துகின்றீரே, முக்கு கூடான கோடி ஸ்தோத்திரம். பரமபிதாவே, சகல நன்மைதனத்தின் ஊற்றானவரே, சகல ஜோதிகளின் பிதாவே, எல்லா மகிமையும் துதியும் கணமும் ஆராதனையும் உம் நாமத்திற்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன். Amen. Amen. Hallelujah. 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 Yesu ke pugal. Yesu ke pugal. Yesu ke nanthi. Yesu ke nanthi.